Hi friends, welcome to Joy Classroom. Today class la TET exam standard 8th la Tamil paathutirukom. Adhula vandhu nama 6th lesson today class la nama learn pannala. So 6th lesson la first nama paaka porudhu vandhu 1 marks tha nama paaka porom. Adhula first one paarenga, vanpugal mover tanpolil varaippu என்று தொல்காப்பியம் தான் குறிப்பிடுகிறது. ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, வன்புகல் மூவர் தன்பொழில் வரைப்பு. இந்த லைன் வந்து எதில் இருக்குன்னா தொல்காப்பியம். அடுத்தது சேரர்களின் நாடு பார்த்தீங்கன்னா குடநாடு. சேரர்களின் தலைநகர் வந்து வஞ்சி. வஞ்சி நகரை கருவூர் எனவும் அழைப்பர். சேரர்களின் துறைமுக பட்டினங்கள் வந்து தொண்டி, முசிறி, காந்தலூர். தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களுடைய கொடி வந்து வில் கொடி. சேரர்களுக்குரிய பூ வந்து பனம்பூ. சேலம், கோவை பகுதிகள் வந்து கொங்கு நாடு என பெயர் பெற்றது. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவருக்கு கிடைச்ச பெயர் வந்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே சந்திக்கிற இடம் பேர் வந்து நீலகிரி. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படிங்கிற ஊர் வந்து திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து வந்து திண்டுக்கல். பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் மஞ்சள் சந்தை வந்து ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுடைய மஞ்சள் சந்தை வந்து ஈரோட்டில் இருக்குது. பரப்பளவில் ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு. தமிழ்நாடுடைய ஹாலந்து வந்து திண்டுக்கல். இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து திருப்பூரில் இருக்கு. அடுத்தது பாருங்க, காங்கேயம் காளைகள் வந்து திருப்பூரில் தான் அதிகம் காணப்படுகின்றன. முட்டை கோழி வளர்ப்பு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஏழைகளுடைய ஊட்டி வந்து ஏற்காடு. மாங்கனி நகரம் எனும் சிறப்பு பெயர் கொண்டது வந்து சேலம். அடுத்தது ஊர்களும் அதன் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா முத்து நகரம் என பெயர் பெற்றது. சிறப்பு பெயர் வந்து முத்து நகரம். சிவகாசி வந்து குட்டி ஜப்பான். மதுரை வந்து தூங்கா நகரம். திருவண்ணாமலை வந்து தீப நகரம். பின்னலாடை நகரம்ங்கிறது வந்து திருப்பூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வந்து கோயம்புத்தூர். ஆண் பொருண்ணை என அழைக்கப்படும் ஆறு வந்து அமராவதி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக எது அமைந்திருந்ததுன்னா நெல். தேசிய அளவில் புகழ்பெற்ற காளைகள் வந்து சேலம் மாவட்டத்தில் தான் அதிகம் இருந்தது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கியது வந்து கரூர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் வந்து திண்டுக்கல். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சில வேர்ட் கொடுத்துருவாங்க இங்கிலீஷில், அதோடைய தமிழ் நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாரிங்கிறது வந்து சரக்குந்து. ஃபோன் அப்படின்னா தொலைபேசி. கார் மகிழுந்து. டீனா தேநீர். டெக்ஸ்ட் அப்படின்னா ஜவுளி. நம்பர்னா எண். ஷிஃப்ட் அப்படின்னா பனிவேலை. பீம் அப்படின்னா தூளம். டேப் அப்படின்னா ஒளிநாடா. டிசைனா வடிவமைப்பு. கார்டு அப்படின்னா அட்டை. பெட்ஷீட்னா படுக்கை விரிப்பு. அடுத்தது ஊர்களும் அவற்றின் சிறப்புகளும் பற்றி பார்க்கலாம். சில ஊர் அதோடைய சிறப்புகள். சிவகாசி வந்து பட்டாசுக்கு தான் பெயர் பெற்றது. மதுரை வந்து சுங்குடி சேலைக்கு. திருப்பாச்சி வந்து அரிவாள். பன்ருட்டி வந்து பலாப்பழம். திருநெல்வேலி வந்து அல்வா. தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை. கோவில்பட்டினா கடலை மிட்டாய். மணப்பாறைனா முறுக்கு. காஞ்சிபுரம்னா பட்டு நெசவாழை. தூத்துக்குடினா உப்பு. சேலம் மாம்பழம். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பால்கோவா. பழனி பஞ்சாமிர்தம். திண்டுக்கல் வந்து பூட்டு. பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல். அடுத்தது கலை சொற்களை அறிவோம். நூல் வந்து த்ரெட்டு. தரினா லூம். பால் பண்ணைனா டைரி ஃபார்ம்.
தோல் பதனிடுதல்னா டேனிங், தையல்னா ஸ்டிச், சாயம் ஏற்றுதல்னா டையிங், ஆலைனா ஃபேக்ட்ரி, ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 6th லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணமோட டாபிக் வந்து புணர்ச்சி, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.